தங்களது பிரச்சனைகளை பட்டியலிட்டு 10 அம்ச கோரிக்கைகளுடன் 8வது நாட்களாக போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள 315 தாலுகா அலுவலகங்களும் வெறிச்சோடி கிடக்கின்றன. கடந்த ஒரு வார காலமாக வருவாய்த்துறை பணிகள் முற்றிலுமாக முடங்கி கிடக்கின்றன. ஆனாலும் அரசு தரப்பில் குறைந்தபட்சம் எங்களை அழைத்து பேசக்கூட மனம் வரவில்லை, என்ன ஏதென்று கேட்பதற்கும் நாதியற்ற நிலையில் இரவு பகலாக இங்கேயே தங்கி உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்பதாக வேதனைப்படுகிறார்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மதிய உணவுக்காக அரிசிக்களையும் டெபுட்டி தாசில்தார், சமணம் போட்டு அமர்ந்தபடி காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்த மண்டல தாசில்தார், அப்பளம் வருந்த வருவாய் ஆய்வாளர், சமைத்த உணவை பகுமானமாக பணியாளர்களுக்கு பங்கிட்ட திருச்சி கிழக்கு தாசில்தார் என அலுவலக உதவியாளர் தொடங்கி தாசில்தார் வரையிலான வருவாய்த்துறை பணியாளர்கள் கூட்டாக சேர்ந்து சமைத்து சாப்பிட்டு தெம்பாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்களுடன் அங்குசம் சார்பில் கலந்துரையாடினோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 13/2/2023 அன்று தற்செயல் விடுப்பு போராட்டமும், அதைத் தொடர்ந்து 22/2 அன்று காத்திருப்பு போராட்டம், அப்புறம் அதன் தொடர்ச்சி 3வது கட்டமாக 27 காத்திருப்பு போராட்டம் வேலை நிறுத்தம் நடந்துச்சு. அதில் அரசிடமிருந்து எங்களை வந்து மாநில நிர்வாகி அழைத்து எதுவும் பேசாததால் அவசர மத்திய செயற்குழு கூட்டம் திருவள்ளூரில் கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. அந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் திங்கட்கிழமை முதல் காத்திருப்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் இரவு பகலாக மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு முழுவதும் மிக எழுச்சியாக நடைபெற்று வருகிறது. என்ன கோரிக்கைக்காக இந்த போராட்டம்? 10 அம்ச கோரிக்கை, முதல் கோரிக்கை வந்து பணியிறக்க அரசாணை வந்து வரப்பட்டுருச்சு. மீதிமுள்ள 9 கோரிக்கை இருக்கு. மேம்படுத்த வருவாய்த்துறை அலுவலர்கள் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், இளநிலை வருவாயால் முதலில் ஒரு பேர் திருத்த விதி அரசாணை, மற்றும் ஈப்பு, புதிய வருவாய் வட்டாட்சியருக்கு புதிய ஈப்பு எல்லா ரெகுலர் தாசில்தாருக்கும் கேட்டிருந்தோம். அப்புறம் வந்து தேர்தல் நிதி, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கான தேர்தல் நிதி வந்து முன்னாடியே வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஓஏ போஸ்ட் வந்து ஏற்கனவே அரசாணை வந்துருச்சு, ஆனால் அது நிரப்பப்படாமல் இருக்கு. மேலும் இன்னும் 3 வருஷத்துக்கு மேல உள்ள அந்த காலி பணிகளுக்கும் ஓஏ பணியிட அரசாணை வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். மேம்படுத்தப்பட்ட ஊதியம், வருவாய்த்துறை வந்து இப்ப எலெக்ஷனா இருந்தாலும் சரி, பேரிடர் காலமா இருந்தாலும் சரி, சிறப்பு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய், அணிதட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இருந்தாலும் சரி, அனைத்து இதுலயுமே வருவாய்த்துறை தான் வந்து நாங்க முன்னின்று செய்யறோம். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க, வருவாய்த்துறை வந்து இதயம் போலது, இதயம் போல அப்படின்னு. அதனால அந்த இதுல எல்லா டைம்லயும் நாங்க பண்ணிட்டு இருக்கனால மேம்படுத்த விட்ட ஊதியம் வந்து நம்ம கடந்த ஒரு 10 ஆண்டுகள் மேல வலியுறுத்திட்டு இருக்கோம். அதை அமைச்சரவை இதுலயும் பேசியிருக்காங்க, அதனாலதான் அதான் முக்கியமான இது. பேரிடர் துறையில வந்து போதுமான பணியாளர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல, அந்த பணியாளர் வந்து பேரிடர் மேலாண்மை பிரிவுல வந்து ஒரு பணியிடம் 92 பள்ளிகள் கலைக்கப்பட்டுச்சு, அதை வந்து நாங்க திரும்பி இது பண்றதுக்காக கேட்டுட்டு இருக்கோம். சரி, எதனால கலைச்சாங்க? இல்ல, எதனால அந்த இதை கலைச்சாங்க? அதுக்கு வேலை இல்லையா? பேரிடர் துறைக்கு வேலை இல்லையா? இல்ல, அப்படி இல்லையே, நம்ம இதான் பேரிடர் மேலாண்மை துறை கலைச்சிட்டாங்கன்னா அதுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அப்ப அதுல ஒரு தாசில்தார் இருக்காங்க, அப்ப தாசில்தார் இப்ப ஒரு பேரிடர்னா எந்த ஒரு இதா இருந்தாலும் வறட்சியா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பேரிடர் செக்ஷன்ல தான். இனிமேட் பேரிடரே வராதுன்னு அரசு முடிவு பண்ணிடுச்சா? இல்ல கேக்குறேன், நீங்க தான் சொல்லணும். இல்ல, அது கன்சல்ட் இல்ல, காரணம் இல்லாம வந்து கலைக்க மாட்டாங்க. கன்சாலிட் பேர்ல போட்டிருக்காங்க, இருந்தாலும் அதுல ஒரு பணியிடம் இருந்துச்சு, முதல்நிலை வருவாய் ஆய்வாளர் ஒரு பணியிடம் இருந்துச்சு. 31/3/2023 இருந்து அதை கலைச்சிட்டாங்க. அதை வந்து நாங்க முன்ன, அதாவது அன்னைக்கு 31/3 மதியானம் சொல்லி சாயந்தரமே கலைச்சிட்டாங்க. அதைதான் மாநில மையம் தொடர்ந்து வலியுறுத்தி வருது, அந்த கலைக்கப்பட்ட பணியிடம் மீண்டும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்க, இப்ப எத்தனை நாளா நீங்க இந்த புறக்கணிப்புல இருக்கிறீங்க?
இன்னைக்கு எட்டாவது நாள் புறக்கணிப்பு. இன்னைக்கு எட்டாவது நாள், எட்டு நாளா தாலுகா அலுவலகங்கள்ல எந்த வேலையுமே நடக்கல. இதனால இப்ப எந்த பாதிப்பும் இல்லையா? இயல்பா எல்லா பணிகளும் நடந்துட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப மக்களுக்கு இதனால என்ன, சர்டிபிகேட் வழங்குறதா இருக்கட்டும், மற்ற எல்லா ஏனைய அனைத்து பணிகளுமே வந்து முடங்கி இருக்கு. கடந்த எட்டு நாளாக அலுவலக பணிகள் எல்லாமே முடங்கிட்டு இருக்கு. எட்டு நாளா நீங்க போராட்டம் நடத்துறீங்கிறது அரசுக்கு தெரியாம இருக்கா? தெரியும். இல்ல ஒன்னும் இல்ல, இப்ப அழைத்து பேசல, அதனாலதான் இப்ப இதுவரைக்கும் அழைத்து பேசல அப்படிங்கறதுனாலதான் சனிக்கிழமை வந்து மத்திய செயற்குழுல முடிவு எடுக்கிறபடி நாங்க இன்னும் அந்த போராட்டத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இப்ப இரவு பகலா காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். தேர்தல் பணியை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. இல்ல, இப்ப நம்ம ஒரு தேர்தல் நடத்தணும்னாவே, வட்டாட்சியர் நடத்தணும்னாவே செலவின கண்டிப்பா இருக்கும். அந்த பாக்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், மற்ற அபிஷியல் மெட்டீரியல் வாங்குறது எல்லாமே இருக்கும். ட்ரைனிங் எடுக்கிறது, அவங்களுக்கு எஸ்கேசி கொடுக்கறது, ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. வட்டாட்சியருக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைங்கிறது எப்படிங்க? அதாவது எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் நடுநடுல கொடுப்பாங்க. போன வருஷம் கடந்த தேர்தல் என்னன்னா, ரொம்ப தாமதமாயி நம்ம அந்த தேர்தல் நிதியை வழங்கினாங்க. அதாவது தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாயிதான் நம்ம செலவு பண்ண காசுல, ஒரு வருஷத்துக்கு மேலாயிதான் கொடுத்தாங்க. அதனாலதான் இப்ப இந்த தடவை வந்து நாங்க முன்ன எல்லா வட்டாட்சியருமே எல்லா மாவட்டத்திலுமே அதான் சொன்னது, தேர்தல் நாங்க செலவு பண்ணிட்டோம், அதை குடுக்கறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதனால முன்கூட்டியே வரணும் தான் இந்த தடவை அட்வான்ஸாவே. நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க? ஒரு வருஷம் தள்ளி குடுக்கறாங்க, அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க? செலவு பண்ணி ஆகணும். அது நம்ம மாவட்ட நிர்வாகம் நம்ம சொல்றாங்க, தேர்தல் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரி, நடுவில் பணம் வரும், அதாவது ஒரு 2 லட்சம் செலவு பண்ணா 1 லட்சம் வரும், மீதி 1 லட்சத்தை அப்படி ரொட்டேஷன்ல விட்டு நீங்க கை காசு போட்டு பண்ணுவீங்களா? வருவாய் வட்டாச்சர்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. கடன் வாங்கியும் வட்டிக்கு வாங்கியும் பண்ணுவாங்க, அகை அடகு வச்சும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதத்துல பண்ணிதான் நல்லபடியா தேர்தலை முடிக்கணுங்கிறது எங்களோட இது. முதல்வர் இப்போ வந்து அடுத்தடுத்து பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க மக்களை தேடி. இப்ப வந்து நீங்கள் நலமாங்கிற திட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த பணியை புறக்கணிக்கிறீங்க, இது வந்து அரசுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தாதா? மற்ற பாதிப்பு பணிகள்ல வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இல்ல இல்ல, இப்ப கேமி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அறிவிச்சப்ப ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அதை வந்து நாங்க வந்து எல்லாரும் வருவாய்த்துறையெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி தான் அந்த வேலையை பார்த்தோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எலெக்ஷன் மாதிரி தான் பார்த்து அந்த ஸ்கீம் வந்து நல்லபடியாக முடிச்சோம். ஆனா இப்ப எங்க கோரிக்கையை வந்து நாங்கள் பல கட்டமா கேட்டுக்கிட்டே இருக்கோம். போன மே 3 சென்னையில் காத்திருப்பு சிஆர்ஏ அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அப்போ வருவாய்த்துறை அமைச்சரே போராட்ட காலத்துக்கு வந்து இந்த கோரிக்கையெல்லாம் நான் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி தரணுமோ பண்ணி கொடுத்துட்றேன், நீங்க கிளம்புங்க அது சொல்லி அமைச்சு விட்டாங்க. அதை தொடர்ந்து 3 அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்பயுமே அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க ஏத்துக்கிட்ட கோரிக்கையை தான் கேட்கற செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. திருப்பி காலதாமதம் ஆறதுனால தான் எங்களுக்கு வேற வழி இல்லாம இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். இல்ல, பொதுவா வந்து இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல ஏதாவது ஒரு டிமாண்ட் சொல்லி போராட்டம் பண்ணாதான் காரியம் சாதிச்சுக்க முடியுங்கிறதுக்காக தேர்தல் குறுகிய நேரத்தில் அறிவிக்க போற நேரத்தில் அந்த போராட்டத்தை நடத்துறீங்களா? இல்ல இல்ல, நாங்க தொடர்ச்சியாவே எங்களோட போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. தேர்தலுக்காக நாங்க எழுதல, நாங்க ஒவ்வொரு போராட்டத்துக்குமே கால அவகாசம் கொடுத்து உயரதிகாரிகள் முறையிட்டு, மாநில நிர்வாகிகள் உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் முறையிட்டு அதன் தொடர்ச்சியா அவங்க டைம் சொல்லுவாங்க. சரி, நாங்க அதுக்கடுத்து பார்த்துதான், வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சரி, இப்ப உங்களுடைய பணி சூழல்ங்கிறது வந்து எப்படி இருக்கு? பணியாளர்கள் இல்லைன்னு சொல்றீங்க, இப்ப அடுத்தடுத்து புதிய திட்டங்கள் வந்துட்டு இருக்குது, இப்ப எல்லாம் டிஜிட்டல் மயமானதுனால உங்களுக்கு வேலை கம்மியா இருக்கா? அதனால எப்படி உங்களுடைய பணி சூழல்ங்கிறது எப்படி இருக்கு? இப்பவும் அதே எங்களுக்கு பணி இருந்துகிட்டு பணி சுமை என்ன அதிகமாயிட்டுதான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா, ஸ்கீம் ஒவ்வொன்றா அந்த ஸ்கீமும் வருது, டிஜிட்டல் இது வருது, எல்லாமே வந்து எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாயிட்டு தான் இருக்கு. காலி பணியோட வருவாய்த்துறையில வந்து அதிகமாக தான் இருக்கு, அதையும் நாங்கள் வந்து சமாளிச்சுதான் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு. இந்த கேள்வி எதுக்காக கேட்குறேன்னா, பொதுவாக வந்து ஃபேக்டரிங்களில் வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஒரு மிஷினரியை கொண்டு வந்துட்டாங்கன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து இப்போ சர்டிஃபிகேட் நீங்கள் வழங்குறீங்க, அதனால ஆட்கள் போதுங்கிறதுனால ஓஏ அல்லது காலி பணி இடங்களை வந்து குறைச்சிட்டாங்களா? இதுதான் கேள்வி. ஆன்லைன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஹோம் ஒர்க் மாதிரி வீட்டில் தான் போடுறோம். வட்டாட்சியர் இருந்தாலும் சரி, ஆர்ஐ டிடி எல்லாமே
நைட்டுக்கு மேல, அதாவது 10 மணிக்கு மேல, விடிய காலையில அப்படிதான் சர்டிபிகேட் எல்லாம் போடுறாங்க. பகல் நேரத்துல நம்ம ரெகுலர் ருட்டீன் ஒர்க் எல்லாம் பண்றோம். நீங்க பணி சும்மா தான் கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ இறுதியா வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? எங்க மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி ஒரு 2-3 முக்கியமான ஒரு அரசாணைகளை வழங்கும் பட்சத்துல நாங்க இந்த போராட்டத்துக்கு மாநில பெயர் மாற்றத்துக்கான ஜீவோ வந்து முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களே கொடுத்துட்டாங்க. அந்த ஜீவ பெயர் மாற்றத்துக்கான விதி திருத்தம் தான் கேட்கிறோம். விதி திருத்தம் கிட்டத்தட்ட 8 வருஷமா இந்த கோப்பு நிலுவையிலேயே இருக்கு. கடந்த முன்னாடி அரசுல நிதியமைச்சர் வரைக்கும் போயிட்டு அது அப்படியே நின்றுச்சு. ஜிஓ போட்டதை விதி திருத்தம் பண்றதுக்கு தான் இப்ப நாங்க போராடிட்டு. இந்த போராட்டம் இங்க திருச்சியில மட்டும் நடக்குதா? தமிழ்நாடு ஃபுல்லாவே மாவட்டத்தில் நடக்குது. என்ன கேடர் வரைக்கும் இந்த அலுவலக உதவி முதல் வட்டாட்சியர் வரை நடத்துறாங்க போராட்டம்.